ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உலர்த்தாச்சி வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி அதை பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து திராட்சை பழத்தை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக காம்பு இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு ஆஞ்சிக்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து எடுத்து நல்லா வந்து தண்ணியில் விட்டு கழுவிக்கிறாங்க. கழுவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இட்லி தட்டில் வந்து வேக வைக்கிறாங்க. நான் வந்து இட்லி தட்டில் வந்து இந்த திராட்சையெல்லாம் போட்ட உடனே பார்த்திங்கன்னா, அப்புறம் பானையை வச்சு மூடிட்டாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அதனுடைய கலரே வந்து மாறிடும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் திராட்சை இது வந்து வெந்தாச்சு அப்படின்னு. அதனுடைய கலர் வந்து எப்படி வந்து சேஞ்சாயிருக்கு பாருங்கள். ஸோ வந்து அது வந்து வெந்தாச்சு, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த திராட்சை வந்து நல்லா வந்து வெந்தாச்சு அப்படிங்கிறது. பச்சை கலரே போய் வந்து ஒரு வெளிர் நிறத்துக்கு வந்தாச்சு. திராட்சை வந்து எல்லாமே வந்து காய போட்டுருவாங்க. கீழே வந்து மொத்தமாக வந்து காய போட்ட உடனே வந்து அது காய காய வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் இந்த மாதிரி சுருங்கி போய் வந்து காஞ்ச திராட்சையாக வந்து நமக்கு கிடைக்குது. சூப்பரான ஒரு திராட்சை அது, ரொம்ப சூப்பராக வந்து நம்ம கலரே வந்து மாறிடும். ப்ரௌன் கலரில் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ப்ரௌன் கலராக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த திராட்சையை வந்து நம்ம எவ்வளோ மாதத்துக்கு வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம், வந்து கெட்டே போகாது. சாதாரணமாக ஒரு திராட்சையை நம்ம எடுத்தோன்னா கெட்டு போகும், ஆனால் இந்த திராட்சையை வந்து நம்ம வேக வச்சு இப்படி காய போட்டு எடுக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாது, உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.